வணக்கம், இது லங்காசிரியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலிமுகத்தில் போராட்டத்தின் போது காணொலியை பகிர்ந்த குற்றச்சாட்டு. மருந்து கொள்ளடவில் பாரிய மோசடி. தமிழ் நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல், சம்பந்தன் கடும் சீற்றம். நீதிபதி பதவி விலகல் விவகாரம் அரசாங்கத்தை சாடும் ஸ்ரீலங்கா. நாட்டை விட்டு வெளியேறும் நிலைமை தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில். நியூயார்க் நகருக்கு அவசர நிலை. ஆட்சியை தக்க வைப்பதற்காக ரணில். ராஜபக்ஷ அரசு இனவாதத்தை கையில் எடுக்கிறது சந்திரசேகரன். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் 2012 இடம்பெற்ற காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது கிளர்ச்சி காணொலிகளை பகிர்ந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளக பிரித்தானிய சமூக ஊடக பெண் தரம் தொடர்ந்தும் இலங்கையில் தலைமறைவு வாழ்க்கையில் வாழ்வதாக தெரிவித்துள்ளார். 13 மறைந்திருந்த நிலையில் தாம் நம்பிக்கை இழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 35 வயதான இலங்கையில் தங்கியிருந்த போது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கை குடியேற்ற அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது அவர் தவறான விசாவில் நாட்டுக்கு வருகை தந்ததாக கூறி அவரது கடவுச்சீட்டை அதிகாரிகள் கைப்பற்றினர். பிரேசர் தனது இன்ஸ்டாகிராமில் காலிமுகத்திடல் போராட்டங்களின் காணொலிகளை பகிரத் தொடங்கிய பின்னரே அதிகாரிகள் அவரின் வீட்டை சோதனையிட்டுள்ளனர். அத்துடன் அவரை நாட்டிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளனர். இலங்கையின் உயர்நீதிமன்றம் அதிகாரிகள் பிறப்பித்த நாடு கடத்தல் உத்தரவை உறுதி செய்தது. எனினும் நாட்டின் மோசமான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்படலாம் என்ற அச்சத்தின் மத்தியில் இலங்கை அதிகாரிகளிடம் சரணடைய தாம் பயப்படுவதாக பிரேசில் கூறியுள்ளார். இந்த நிலையில் பிரித்தானியாவின் வடக்கு கிழக்கு ஃபைவ் பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் வெண்டி சோம்பல்லையன் நாட்டின் வெளியுறவு அலுவலக அதிகாரிகளை சந்திப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரேசர் இலங்கை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவாதம் அளிக்கப்படுவார் என்ற எழுத்துப்பூர்வ உறுதிமொழியை இலங்கை அரசாங்கத்திடமிருந்து பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய உத்தரவாதங்கள் வழங்கப்படும் வரை தாம் தரைமறைவிலிருந்து வெளியே வர முடியாது என்றும் பிரேசர் கூறியுள்ளார். இலங்கையில் தற்போது தாம் வாழும் வாழ்க்கையை வாழ்க்கையாக அங்கீகரிக்கவில்லை. மருந்து கொள்ளனவில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பில் ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு தொடர்பில் திருப்தியடைய முடியாது என முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜாக்குட தெரிவித்துள்ளார். மருந்து கொள்ளனவு தொடர்பான டெண்டர் நடைமுறையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளே உரிய குழுவில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மிக குறைந்த விலையில் மருந்துகளை கொள்ளனவு செய்யக்கூடிய நிலையிருந்தும் அதிக விலைக்கு கொள்ளனவு செய்து இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு மருந்தை 0.15 டாலருக்கு வாங்கலாம் என்றும் ஆனால் ஒரு மருந்தை 10.13 டாலருக்கு வாங்கப்படுவதாகவும் இதன் மூலம் சுமார் 10 கோடி அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது இலங்கை பணத்தில் 30 பில்லியன் ரூபாவாக்கும் அதிகமாகும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. அழுத்தங்கள் காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா பதவி விலகியமை தொடர்பிலும் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக அவர் நாட்டை விட்டு வெளியேறியமை குறித்தும் இந்த நாடும் அரசும் வெக்கி தலைகுனிய வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். நீதிபதி டி சரவணராஜா மீளவும் பதவியை ஏற்பதற்கும் அவர் சுதந்திரமாக கடமையாற்றுவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் விரைந்து எடுக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறுந்தூர்மலை சம்பந்தமாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்தல், அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி டி சரவணராஜாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்தல் மற்றும் அழுத்தங்களை பிரயோகித்தல் ஆகிய விடயங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கவையாகும். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தன் மீது பயன்படுத்தப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக பதவியிலிருந்தும் விலகியுள்ளார். அதேபோல உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டும் வெளியேறியுள்ளார். இதனூடாக அவர் சந்தித்த நெருக்கடிகள் எவ்வாறு இருந்தன என்பதை விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பில் நாடும் அரசும் வெட்கி தலைகுனிய வேண்டும். நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் சுதந்திரமாக செயற்பட இடமளிக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் மக்கள் நீதிமன்றம் சென்று நீதியை பெற முடியும். குறுந்தூர்மலை ஆலய விவகாரம் தொடர்பான வழக்கினை கையாண்ட முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தனது பதவி விலகல் செய்து நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான முழு பொறுப்பும் அரசாங்கத்தையே சார்ந்தது என்பதை தயக்கம் எதுகும் என்று கூறுவதை விரும்புவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் அறிக்கையில் இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார்.
நாடாளுமன்றத்துக்குள்ளேயே எழுதப்பட்ட இனவரி கூச்சல்களுக்கு அப்பால் அதிகார தரப்பினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீதிபதி மீது பிரயோகிக்கப்பட்ட உளவியல் ரீதியான அழுத்தங்களே அவரை இந்த முடிவுக்கு தள்ளியிருக்கின்றன என்பது திட்ட தெளிவானது. பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலுக்கு அனுசரணையாக நீதிபதி சரவணராஜா வளைந்து கொடுக்க மறுத்திருந்த காரணத்தினால்தான் அவருக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்கிறது. தனது கடமையை நேர்மையுடன் செய்ய விரும்பும் சகல நீதிபதிகளுக்கும் இது ஒரு சிவப்பு எச்சரிக்கை என்பதை தமிழ் முஸ்லிம் மக்கள் மட்டுமல்லாமல் சிங்கள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமைகளுக்குள் முழு நாடும் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது. நீண்ட பல வருடங்களாக நிலவி வரும் அரச பயங்கரவாதம் என்பது இப்பொழுது புதிய தளம் ஒன்றை திறந்திருக்கின்ற நிலையில் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் எஞ்சியிருந்த நம்பிக்கைகளும் சிதறத் தொடங்கியுள்ளன. எமது மக்களை பொறுத்தமட்டில் குறுந்துர்மலை விவகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் நேர்மையான நீதிபதிக்கே ஆதரவாகவும் அதற்கு மேலாக நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கும் பாரிய சவாலுக்கு எதிராகவும் எமது ஒன்றுபட்ட எதிர்ப்பை நாம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். உலக அரங்கின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் அது நிச்சயமாக தெளிவு வெளிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை எதிர்வரும் 3rd முதல் 6rd வரை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார். சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் கடந்த 22rd நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கமைய நாடாளுமன்றம் கூடும் அனைத்து நாட்களிலும் முற்பகல் 9:30 முதல் 10:30 வரையான நேரம் வாய்மூல விடைகளுக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. அக்டோபர் 2023 3rd செவ்வாய்க்கிழமை முற்பகல் 10:30 முதல் பிற்பகல் 5 வரை குடியல் நடவடிக்கை முறையை சட்டக்கோவை திருத்த சட்டமூலத்தின் 2rd மதிப்பீடு தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் 2rd மதிப்பீடு மத்தியஸ்தர விசேட வகுதியினை சார்ந்த பிணக்குகள் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மற்றும் நீதித்துறை சட்டத்தின் கீழ் கட்டளை என்பன விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. அன்றைய தினம் பிற்பகல் 5 முதல் 5:30 வரை ஆளுந்தரப்பினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு வேளையின் போதான பிரேரணி மீதான விவாதம் நடைபெறும். அக்டோபர் 2023 4rd புதன்கிழமை முற்பகல் 10:30 முதல் பிற்பகல் 5:30 வரை சுங்கக்கட்டளை சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்டுள்ள 3 தீர்மானங்கள் வர்த்தமானிகளில் வெளியிடப்பட்டவை. விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் கட்டளைகளை அதிவிசேட வர்த்தமானிகளில் வெளியிடப்பட்டவை மற்றும் இலங்கை தேசிய கண் வங்கி நம்பிக்கை பொறுப்பு சட்டம் மூலம் என்பன விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றன. கடுமையான புயல் மற்றும் திடீர் வெள்ளம் காரணமாக நியூயார்க் நகரில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நகரின் பல சுரங்கப்பாதை அமைப்புகள் தெருக்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் லாகார்டியா விமான நிலையத்தில் ஒரு முனையம் மூடப்பட்டதாகவும் வெளிநாட்டு அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. நியூயார்க்கின் கவர்னர் மக்களை பாதுகாப்பாக இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் வெள்ளம் நிறைந்த வீதிகளின் வழியாக வாகனம் ஓட்ட முயற்சிக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நியூயார்க் நகரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொது போக்குவரத்து அமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நியூயார்க் நகரிலும் நியூ ஏர்ஜென்சியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரணில் ராஜபக்சர்களுடைய அரசாங்கங்கள் தமது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாதத்தை தூண்டுவது மட்டுமல்லாமல் மதவாதத்தையும் தூண்டுவது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என மக்கள் விடுதலை முன்னணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் தெரிவித்தார். 2022 இடம்பெற்ற போராட்டத்தின் மூலமாக ஆட்சியாளர்களை அடித்து விரட்டினார்கள். அது மாத்திரமல்ல அந்த போராட்டத்தின் போது நாட்டில் வாழுகின்ற தமிழ் சிங்களம் முஸ்லீம் மலையகம் உள்ளிட்ட அனைத்து மொழியையும் சேர்ந்த அனைத்து மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவளிப்பார்கள். அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இதன் மூலமாக தங்களுடைய மத நல்லிணக்கத்தை இனநல்லிணக்கத்தை வெளிப்படுத்துவார்கள். இதன் மூலமாக கடந்த 75 வருடங்களாக இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய இருப்புக்காக தங்களுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்வதற்காக மதவாதத்தையும் இனவாதத்தையும் பயன்படுத்தி அல்லது மத கலவரங்களை இனக்கலவரங்களை பிரயோகித்து இதன் மூலமாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஆட்சியை பிடித்துக் கொள்வதற்குமான நடவடிக்கை எடுப்பவர்களுக்கு மேலாக ஹோல்ஃபீஸ் போராட்டத்தின் மூலமாக சாவு மணி அடிக்கப்பட்டது. மீண்டும் இந்த இனவரியை சிங்கள மக்களுடைய இனவரி ரத்தத்தை தூண்டுவது எப்படி, தமிழர்களுடைய இனவரியை தூண்டுவது எப்படி, அதுக்கான மூலதானங்கள் என்ன, அதுக்கான செயற்பாடுகள் என்ன என்பதை தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு குறுந்தூர்மலை பிரச்சினை புதாகரமான பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த பிரச்சனை விசேடமாக தமிழர்களுக்கிடையில் அதாவது இந்துக்களுக்கும் இடையில் பௌத்தர்களுக்கும் இடையில் ஒரு இனக்கலவரத்தை அல்லது மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அந்த முயற்சி முழுமையாக தோல்வியடைந்துவிட்டது. மக்கள் அதற்கு தயார் இல்லை. இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களே தமிழ் மக்களோ தமிழர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இனவாத அடிப்படையில் மத அடிப்படையில் போராடுவதற்கு பிளவுபடுவதற்கு அதுக்கான கலவரங்களை உருவாக்குவதற்கு தயார் இல்லை என்பதை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்ற போதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மீண்டும் மீண்டும் இனக்கலவரத்தை தூண்டுகின்ற இந்த இனவரியை தூண்டுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்றார்.
இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காசிரி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.